been shown IRCTC website காமிக்கு அந்த IRCTC website போனதுக்கு அப்புறம் from tune location கேக்கு கோயம்புத்தூர் டைப் பண்ணுங்க நம்ம கோயம்புத்தூர் டு கொல்கத்தா போறோம் அதனால கோயம்புத்தூர் ஜங்ஷன் செலக்ட் பண்றோம் அதுக்கப்புறம் டேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ளெக்சிபிள் டேட் ஏதோ ஒரு டேட் நம்ம போகிற மாதிரி தான் இருக்குது நம்ம ஸ்பெசிஃபிக் டேட் எதுவும் வேண்டியதில்லை அதனால் ஃப்ளெக்சிபிள் டேட் செலக்ட் பண்ணிக்கலாம் டிக் பண்ணிக்கங்க அப்புறம் நம்ம டெஸ்டினேஷன் எங்கே போகிறோம் கொல்கத்தாவா மும்பையா சென்னையா நம்ம கொல்கத்தாவை செலக்ட் பண்ணலாம் அப்புறம் ஆல் கிளாஸஸ் கிளாஸஸ்னால் என்னென்னா ஸ்லீப்பர் கிளாஸ் வேணுமா சேர் வேணுமா இல்லை ஏசி வேணுமா அந்த மாதிரி இருக்கிறது பேர் தான் கிளாஸஸ்ன்னு சொல்லுவாங்க நம்ம ஸ்லீப்பர் கிளாஸ் செலக்ட் பண்ணிக்கலாம் அதில் எஸ்எல்னா ஸ்லீப்பர் கிளாஸ் ஒன் ஏசினா ஒன் டயர் டூ ஏசினா செகண்ட் டயர் த்ரீ ஏசினா தேர்ட் டயர் இப்போ நம்ம ஸ்லீப்பர் செலக்ட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் சர்ச் கொடுக்குறோம் இப்போ நம்மளுக்கு அந்த லிஸ்ட் ஆஃப் ட்ரெயின்ஸ் அவைலபிள் ஆன் த நைன்த் ஆஃப் அந்த டேட்டில் வந்து காமிக்குது அப்புறம் ஆல்டர்னேட்டிவ் ட்ரெயின்ஸும் காமிக்குது இங்கேருந்து எங்கே போகிறோம் அப்படின்லாம் இப்போ நம்ம வந்து என்ன பார்க்கலாம்னா ட்ரெயினோட பேர் ட்ரெயினோட நம்பர் எந்தெந்த நாள் மண்டே டியூஸ்டே வெனஸ்டே எந்தெந்த நாளெல்லாம் போகுது அப்படின்னு நம்ம காமிக்கிறோம் இப்போ நான் ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன் இதுதான் ட்ரெயின் நம்பர் இது ட்ரெயினோட பேர் எங்கேருந்து கிளம்புது கோயம்புத்தூர்லேருந்து நைன்த் தேர்ஸ்டே எத்தனை மணி நேரம் ஜேர்னி 13:45 டைமுக்கு அங்கே போய் அடையுதுன்னு சொல்லுது லோக்மாயுதாக்கு போய் அடையுதுன்னு சொல்லுது அது கீழே பார்த்திங்கன்னா டூ செகண்ட் ஸ்லீப்பர் ஸ்லீப்பர் செல்லு ஸ்லீப்பரு ஏசி டூ டயர் த்ரீ டயர் ஃபஸ்ட் கிளாஸ்னு இருக்கு இப்போ எல்லாமே வெயிட்டிங்னு காமிக்குது நம்மளுக்கு செகண்ட் சீட்டிங்கில் அப்போ நம்மளுக்கு அப்போது ட்ரெயின் கிளம்பிடுச்சு இப்போ நம்ம எப்படி செக் பண்ணுறோன்னா நம்ம அடுத்த ட்ரெயின் பார்க்குறோம் அடுத்த நாளுக்கு பார்க்குறோம் லெவன்த்து நைன்த் இன்னைக்கு பார்க்குறோமா நம்ம டென்த்து பார்க்குறோம் டென்த்தில் எவ்வளோ அவைலபிள் இருக்கான்னு பார்க்குறோம் மறுபடியும் போய் இந்த செகண்ட் சீட்டிங்கை கிளிக் பண்ணுறோம் அன்றைக்கி வெயிட்டிங்கில் காமிக்குது ஆனால் சாட்டர்டே மட்டும் அவைலபிள் காமிக்குது 79 சீட் அவைலபிள்னு காமிக்குது அது ஸ்லீப்பரில் இல்லை ஏசி ஏசி த்ரீ டயர் இல்லை டூ டயர் இல்லை ஃபஸ்ட் டயர் இல்லை செகண்ட் சீட்டிங்கில் மட்டும்தான் லெவன்த் அன்னைக்கு காமிக்குது நம்மளுக்கு அவைலபிள் 79 79 டிக்கெட் அவைலபிள்னு இருக்குது நம்ம அந்த டிக்கெட் செலக்ட் பண்ணோம்னா நம்ம கீழே ப்ரைஸ் காமிக்கு நான் உங்களுக்கு அந்த ப்ரைஸ் இப்போ எப்படி ப்ரைஸ் ஒவ்வொரு சீட்டுக்கு என்னென்ன ப்ரைஸ் ரேட் கோட் பண்ணியிருக்காங்கிறது உங்களுக்கு நான் காமிக்கிறப்போ செகண்ட் சீட்டிங்னா என்ன ப்ரைஸு ஸ்லீப்பர்னால் என்ன ப்ரைஸு ஏசி ஃபஸ்ட் டைம் என்ன ப்ரைஸு செகண்ட் டைம் என்ன ப்ரைஸு தேர்ட் டைம் என்ன ப்ரைஸுன்னு காமிக்கிறேன் இப்போ ஸ்லீப்பரோட ப்ரைஸ் காமிக்கிறேன் இப்போ ஸ்லீப்பரோட ப்ரைஸு செலக்ட் பண்ணி காமிக்கிறேன் இப்போ ஏசி செகண்ட் டயரோட ப்ரைஸ் காமிக்கிறேன் இது இன்க்ளூடிங் டேக்ஸ் அதாவது ஸ்பிட்டப் காமிக்குது உங்களுக்கு பாப்பா பாய் செகண்ட் டயர் இது ஃபஸ்ட் டயர் இப்போ நம்ம என்ன செலக்ட் பண்ணுறோம் சாட்டர்டே 11th June அவைலபிள் 79 சீட்டுக்கு நம்மளுக்கு ஒரே ஒரு சீட்டு மட்டும் தான் இப்போ புக் பண்ணுறோம் எஸ்னு கொடுக்குறோம் எஸ்னு கொடுக்குறோம் அப்புறம் லாகின் இன்ஃபர்மேஷன் கேக்கு நான் ஆல்ரெடி நான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறதுனால என்னோடய லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு அப்புறம் அந்த கேப்பச்சியோ வாங்க அந்த லெட்டர் ஏபிசிடி ஆல்ஃபபெட் வந்து உள்ளே என்டர் பண்ணணும் அங்கே டிஸ்பிளே ஆகிறது பொறுமையாக என்டர் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ லாகின் உள்ளே போகுது உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம எந்த ட்ரெயின் சூஸ் பண்ணியிருக்கோங்கிறது காமிக்குது ட்ரெயினோட பேர் ட்ரெயினோட நம்பர் இங்கேருந்து இங்கே போகிறோம் கோயம்புத்தூர் டு லோக்நாயத்தா எவ்வளோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்புறம் அதுக்கப்புறம் இந்த பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் நான் ஆல்ரெடி பேசஞ்சர் டீட்டெயில்ஸ்
மாஸ்டர் லிஸ்ட் நான் உள்ளே என்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதுலேருந்து என்னோடய பேர் மட்டும் செலக்ட் பண்ணுறேன் நான், என்னோடய ஃபேமிலியிலேருந்து. அதுலேயே எல்லா டீட்டெயிலும் வந்துடும், நம்மளோட ஏஜ், நம்மளோட ஆதார் கார்டு எல்லாமே வந்துடும். ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கிறதுனால இல்லாட்டி ஈச் டைம் நம்ம வந்து இண்டிவிஜுவலாக மேனுவலாக என்ட்ரு பண்ணுவோம் நம்ம. அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர், நம்மளுக்கு டிக்கெட் வந்து மெசேஜ் வர்றதுக்கு இல்லை ஓடிபி வெரிஃபிகேஷனுக்கு நம்மளுக்கு அந்த மெசேஜ் அது நம்மளுக்கு வேணும். டிக்கெட் வந்து நம்ம இமெயிலில் வந்துடும் நம்மளுக்கு, நம்ம அதுலேருந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்மளுக்கு எந்த கோச் பொசிஷன் வேணும் அப்படின்னு, இப்போ S7, S4, S7 அப்படின்னு கோச், நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக் கோச் தேவைன்னா நம்ம அதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் டிக்கெட் அந்த மாதிரி கோச் அவைலபிள் இருந்தால் மட்டும்தான் புக் ஆகும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் நம்ம பேமெண்ட், அப்புறம் ட்ராவல் இன்சூரன்ஸ் செலக்ட் பண்ணோன்னு, நம்ம வேணாலும் செலக்ட் பண்ணி வேணா வச்சு செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி வேண்டியதில்லை. ஒரு 30 காசுலேருந்து 50 காசு 1 ரூபாக்குள்ளே வரும். மேஜர் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு எதுவும் கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நான் உங்களுக்கு மெயில் வர இன்சூரன்ஸ் மெயில், இன்சூரன்ஸ் காப்பி மெயில் வர வித் நாமினியோட நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் வீடியோ முடியிருப்போ. அதுக்கப்புறம் பேமெண்ட் கேட்வே செலக்ட் பண்ணியாச்சு. நம்ம ப்ரொசீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பேர் உள்ளே வந்துருச்சு. அதுக்கப்புறம் எங்கேருந்து இங்கே போகிறோம் அதோட சம்மரி, அங்கே பார்த்திங்கன்னா சைடில் பார்த்திங்கன்னா ஃபேர் சம்மரின்னு சொல்லியிருக்கு, அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு மறுபடியும் கண்டினியூ கொடுங்க. அந்த என்ட்ரு பண்ணிவிட்டு கேப்பச்சி என்ட்ரு பண்ணிங்கன்னா மறுபடியும் கண்டினியூ கொடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அக்கௌண்ட் சம்மரி காமிக்க பாருங்கள், ரைட் சைடில் பாருங்கள். நம்ம இங்கேருந்து இங்கே போகிறோம், என்ன ப்ரைஸு, எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி ட்ராவல் ஆகுது, யார் யாராவது ட்ராவல் பண்ணுறான் எல்லாமே காமிக்க, இன்க்ளூடிங் இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே. அதுக்கப்புறம் நம்ம வந்து பேமெண்ட் மெத்தட் செலக்ட் பண்ணுவோன்னு, யூபிஐயா இல்லை மல்டிபிள் பேமெண்ட் கேட்வேன்னு சொல்லி நிறைய காமிக்க. அதில் நம்ம ஏதோ ஸ்பெசிஃபிக் ஒன்று செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணோம்னா நம்மளோட ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ணோம்னா நம்மளுக்கு அதுக்கு ஓடிபி ஒன்று வரும். அந்த ஓடிபி நம்ம கரெக்டாக என்ட்ரு பண்ணோம்னா அது வந்து நம்மளுக்கு அத்தன்டிகேட் ஆகி நம்ம அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் டிடெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக இமெயில் வந்து நம்ம மெயிலுக்கு ரீக் வந்துடும். இப்போ நான் செலக்ட் பண்ண போகிறேன் அந்த பேமெண்ட் மெத்தடுன்னு. இப்போ நான் ஃபோன்பே எங்கிட்ட இருக்கிறதுனால நான் ஃபோன்பே செலக்ட் பண்ணுறேன். நான் எதுக்கு ஒவ்வொரு இப்போ ஒவ்வொரு பேடிஎம் வச்சுருக்கேன்னா அதுலேருந்து ஒவ்வொரு ஃபீஸ் காமிப்பாங்க. இப்போ வந்து யூபிஐக்கு வந்து டிரான்சாக்ஷன் காசு கிடையாது, டொமஸ்டிக் கிரெடிட் கார்டுக்கு வந்து காசு கிடையாது, இன்டர்நேஷனலுக்கு மட்டும்தான் காசு இருக்குது அப்படின்னு ஒவ்வொன்றும் ஒரு வேரியஸ் ஆஃப் ஃபீ போடுவாங்க. அதனால் உங்களுக்கு காமிச்சிட்டு இருந்தேன். இப்போ நான் ஃபோன்பே செலக்ட் பண்ணியாச்சு. உள்ளே போய் என்னோடய ஃபோன் நம்பர் என்டர் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஓடிபி வந்துடும். அதுக்கப்புறம் டிக்கெட் எனக்கு ரிசீவ் ஆயிடும் இமெயிலில். நான் உங்களுக்கு அந்த டிக்கெட் வந்து எப்படி ரிசீவ் ஆயிருக்குன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து இன்சூரன்ஸ் செலக்ட் பண்ணியிருந்தோம்ல, அந்த இன்சூரன்ஸ் வந்து எப்படி இருக்குது, இதுதான் இன்சூரன்ஸ் ஸ்ரீராம் இன்சூரன்ஸ்னு சொல்லிட்டு அந்த 35 பைசைக்கு வந்திருக்கு நம்மளுக்கு, ஜெகதீஷ்னு போட்டு அதோட பாலிசி நம்பர்னு சொல்லி போட்டு வந்திருக்கு. இன்கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி வி நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். இது நம்ம டிக்கெட் ரிசீவ் ஆன டிக்கெட். அந்த க்ரீன் கலரில் மார்க் பண்ணிக்கிறது இல்லாமல் வந்து ட்ரெயின் நம்பர் என்ன கிளாஸ் ஆகிடுவோம்.